அயோத்தி ராமர் கோயில் கட்டுமான பணி முடியும் முன்பே தேர்தல் லாபத்துக்காக திறப்பு விழா நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள காங்கிரஸ், சோனியா காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் திறப்பு விழாவில் பங்கேற்க மாட்டார்கள் என அறிவித்துள்ளது. திறப்பு விழாவை அரசியல் ஆதாயத்துக்காக பாஜக பயன்படுத்துவதாக பல்வேறு அரசியல் தலைவர்கள் மற்றும் ஆன்மீகவாதிகளும் குற்றம் சாட்டியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்படும் ராமர் கோவிலின் திறப்பு விழா வரும் 22ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விழாவை மிக பிரம்மாண்டமாக நடத்த ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டு வருகிறது. திறப்பு விழாவில் பங்கேற்குமாறு அரசியல் தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கும் அழைப்பிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கான அழைப்பிதழை சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் அதிர் ரஞ்சன் சௌத்ரி ஆகியோர் புறக்கணித்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். கோடிக்கணக்கான இந்தியர்களால் ராமர் வழிபடப்படுவதாக கூறியுள்ள காங்கிரஸ் கட்சி அயோத்தி ராமர் கோவிலை தங்கள் அரசியல் திட்டமாகவே பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் மாற்றிவிட்டதாக விமர்சித்துள்ளது. முழுமையாக கட்டி முடிக்கப்படாத ராமர் கோவிலை பாஜக மற்றும் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் திறந்து வைப்பது தேர்தல் லாபத்திற்கான செயல் என்பது அப்பட்டமாக தெரிவதாகவும் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் ராமர் கோவில் திறப்பு விழாவின் மூலம் பாஜக நாடகம் ஆடுவதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். விழா ஏற்பாடுகளை பார்க்கும்போது பாஜக ஸ்பான்சர் செய்யும் நிகழ்வு போல உள்ளதாக ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட் விமர்சித்துள்ளார். அயோத்தி ராமரை வேட்பாளராக மட்டும்தான் பாஜக இன்னும் அறிவிக்கவில்லை என சிவசேனா கட்சி கிண்டல் அடித்துள்ளது. அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி இந்தியாவின் முக்கிய மடங்களின் பீடாதிபதிகளும் பாஜகவை கடுமையாக விமர்சித்துள்ளனர். அரசியல்வாதியான பிரதமர் மோடி ஆன்மீகவாதியாக மாறுவதா என உத்தராகண்ட் ஜோதிஷ் மடத்தின் பீடாதிபதி அவி முக்தேஸ்வரா ஆனந்த் சரஸ்வதி கேள்வி எழுப்பியுள்ளார். பாதி மட்டுமே கட்டப்பட்டுள்ள நிலையில் அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமே திறப்பு விழா நடத்துவதாகவும் முழுமையாக கட்டி முடிக்கப்படாத கோவிலுக்கு குடமுழுக்கு நடைபெறுவது கிடையாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.